பாஸ் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமாகி இப்போ படங்களை நடிச்சுட்டு வரும் நடிகை சமுக்தா தனது கணவர் குறித்து முதன்முறையாக மனம் திறந்து பேசியிருக்காருங்க இது குறித்து அவர் ஒரு யூடியூப் சேனல் அடித்த பேட்டியில் கடவுள் எனக்காக அனுப்பி வைத்த ஏஞ்சல் தான் பாவனா அவர் தான் என்னை பிக்பாஸ்க்கு அனுப்பி வைத்தார் கொரோனா லாக்டவுன் சமயத்தில் தான் துபாயில் இருக்கும் என் கணவர் நாலு வருஷமா வேறொரு பெண்ணுடன் தரப்பில் இருப்பது எனக்கு தெரிய வந்தது அதை அறிந்து மனமடைந்து போனேன் என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருந்தேன் அப்போது லாக்டவுன் போடப்பட்டிருந்தால் என்னால் துபாய்க்கும் போக முடியவில்லை என்னுடைய அபார்ட்மெண்ட் அருகில்தான் பாவனாவின் மாமனார் மாமியார் இருக்கிறார்கள் அவ்வப்போது பார்க்கும்போது ஹாய் பாய் மட்டும் சொல்லிப்போம் ஒரு முறை சும்மா வாக்கிங் போலாம்னு கூப்பிட்டார் பாவனா அப்போதுதான் என் ஃபேமிலி பற்றியும் என் கணவர் பற்றியும் அவரிடம் சொல்லி மனமுடைந்து அழுதேன் அதுக்கப்புறம் தான் பாவனாவோட நெருங்கி பழக ஆரம்பித்தேன் லாக்டவுன் சமயத்தில் இருவரும் ஒன்றாக ஒர்க் அவுட் செய்தோம் அப்போதான் எங்கள் நட்பு வளர்ந்தது அதன் பின்னர் அவர்தான் என்னை பிக் பாஸ்க்கு பரிந்துரை செய்தார் அவரால் தான் என் வாழ்க்கையே மாறியது இப்போ சமீதா யார் என்றால் உலகத்திற்கே என்றால் அதுக்கு காரணம் வாவனாதான் இப்போவும் என்னால் கணவர் பிரிந்து சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் ஏன் இப்படி பண்ணார்னு சில நேரம் யோசிப்பேன் என் பையனும் அவ்வப்போது அப்பா எங்கன்னு கேட்கும் போது அப்பா வேலையில இருக்கார் அவரால் இந்தியா வர முடியும் எப்படியோ என் பையனை சமாளிப்பேன்னு சமிதா கூறியிருக்காங்க இதை தொடர்ந்து இரண்டாவது பத்தி சமிதாவிடம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு பதிலளிச்சு அவரோ முதல் திருமணமே இன்னும் டைவர்ஸில் முடியவில்லை ஏனெனில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவர் வர மறுப்பதால் விவாதத்தை பெறவும்லை எத்தனையோ முறையோ கேட்டு பார்த்தோம் ஆனால் அவர் அதற்கு செவி சாய்க்கவில்லைன்னு சயுக்தா கூறிதான் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு சமுயக்தாக்கு பின்ன இப்படி ஒரு இரண்டு பக்கம் இருக்கான் ரசிகர்கள் அதிர்ச்சியில இருக்காங்க